கொரோனா தடுப்பு பணி குறித்து கோவை சேலம் மாவட்டங்களில் இன்று ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர். திருப்பூரில் 18 வயது மேற்பட்டோருக்கான தடுப்பூசி பணியையும் தொடங்கி வைக்கிறார் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் 35,000 நெருங்குகிறது தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை. சென்னையில் 91 பேர் உட்பட ஒரே நாளில் 365 பேர் கொரோனாவால் மரணம். கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறி சென்னை பூந்தமல்லியில் படப்பிடிப்பு. இவிபி பிலிம் சிட்டியில் உள்ள படப்பிடிப்பு தளத்திற்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. மும்பை அருகே மிதவை கப்பல் கவிழ்ந்த விபத்தில் இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்பு. காணாமல் போன மேலும் 49 பேரை தேடும் பணி இரவு பகலாக நீடிக்கிறது. அந்தமான் அருகே நாளை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை. பேரறிவாளனுக்கு 30 நாட்கள் சாதாரண சிறை விடுப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. ஒரு தாயின் உணர்வை புரிந்து விரைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக தாயார் அற்புதம்மாள் நன்றி. குன்றத்தூர் அருகே வீட்டு வாடகை பாக்கி தராத வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல். கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய தேமுதிக பிரமுகர் கைது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸிலேயே நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்ப்பு. கூடுதல் படுக்கைகள் அமைக்கப்பட்டதால் உடனுக்குடன் சிகிச்சை. ஐரோப்பிய ஒன்றியங்களில் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்க கட்டுப்பாடுகள் தளர்வு. கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.